ஹாய் காய்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு இன்னொரு மேட்ச் விலாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 25 ஓவர்ஸ் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஃபுல் மேட்ச் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ சூப்பராக ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரீட் வே லைவ் ஆக்ஷனுக்கு போகலாம். டாஸ் அப்டேட். மித்துனுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பேட்டிங் பண்ண போகிறாங்க. நம்மளும் ரெடி, நம்மளுடைய செட்டப்பும் ரெடி. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் என்ஜாய். ஒரு சின்ன அப்டேட் கைஸ், இங்கே ஒரு பயங்கர ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். மித்துன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஓப்பனிங்கே இறங்கினது கிடையாது. ஸோ அவனுடைய டீம்லேருந்து ஃபஸ்ட் டைமாக அவனை வந்து ஓப்பனிங் இறக்கி அனுப்புகிறாங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் க்ராஸ், நல்லா ஆடிட்டு வந்துடுறான் மகனே அப்படின்ட்டு தான் மனசில் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஹி பிளேஸ் வெல். ஸோ வாங்க இப்போ லைவ் ஆக்ஷன் போகலாம். தெரியுது அங்க அடிக்கலாம்டா. Thank you.
ஜிஷ்ணு ரெண்டு ஓடலாம் பார், ரெண்டு ஓடலாம் பார், புஷ் பண்ணு மித்துனே. ஏழு நிலச்சி ஏம் சேசேவே, இட்ஸ் இஸ் கால். Faster, faster! இங்க
எனக்கு அலைச்சல் ஜாதி கைஸ் ஃபைனலாக மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வெரி வெரி டயரிங் டே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவரால் சூப்பராக போச்சு மேட்ச். ஏன்னா மித்துனுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா 130 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 25 ஓவர்ஸில். ஸோ ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ஸ்கோர்ட் 25 ஓவர்ஸில் 60 ரன்ஸ் 9 விக்கெட்ஸு ஸோ கண்டெயின் பண்ணாங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 70 ரன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் டூப்பர் எஃபர்ட்டு. அதுக்கப்புறம் மித்துன் என்ன பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் போனால், ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பாலிசி, அதாவது ஒரு 25 பால்ஸ் ஒரு பிளேயர் வந்து நாட் அவுட்டாக விளையாடிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டு இன்னொரு பிளேயரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் மாதிரி வச்சுருந்தாங்க, விச் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் சான்சஸ் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கிடைக்கும்ன்றதுனால. ஸோ மித்துன் வந்து 25 பால்ஸ் ஆடிட்டான்.
ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நாட் அவுட்டு அவுட் ஆகாமல் 25 பால்ஸ் ஆடினா ஹி ஸ்கோர்ட் அரௌண்ட் 19-20 ரன்ஸ். ஸோ விச் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ ஓப்பனிங்கில் இறங்கி தேவையில்லாத ஷார்ட்ஸ் ஆடாமல் கரெக்டாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி சிங்கிள் அண்ட் டபுள் எல்லாம் ஓடி சூப்பராகவே இருந்தது. ப்ளஸ் மித்துன் அண்ட் ஜிஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பு ஆக்சுவலாக அந்த பையனும் வந்து 25 பால்ஸ் ஆடிட்டான். ஸோ ரெண்டு பேருமே வந்து சூப்பராக விளையாடினாங்க. ஓவரால் ஏ வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஃபீட்பேக்கு. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அவனுக்கும் கொடுத்துருக்கேன். ஹீ சைட் ஓகே, ஹீ அக்செப்டட் த ஃபீட்பேக். ஸோ அடுத்த மேட்ச் எப்போது அப்படின்னு தெரியல. ஐ திங்க் வெரி சூன், விதின் அ வீக் இன்னொரு மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்சையும் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.